கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 23:29-35 ஆகிய வசனங்கள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள்? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாபரிக்கிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவருக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய் மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். ஹலேலூயா. இந்த நாளிலும் இந்த பகுதியை நாம் தியானிப்போம். ஐயோ, யாருக்கு வேதனை? அநேக குடும்பத்துக்குள்ளே வேதனையான காரியங்கள் உண்டு. என்ன என்று நாம் பரிசுத்த வேதாந்தத்தில் பார்க்கும்போது மதுபானம் அநேக குடும்பத்துக்குள்ளே கஷ்டத்தை கொண்டு வருகிறது. இந்த பகுதியில் நாம் தியானிக்கும் போது ஐயோ யாருக்கு வேதனை என்கிறார். மதுபானம் குடிக்கிற வீட்டிலே அநேக குடும்பத்துக்குள்ளே நைட்டானால் நிம்மதி இல்லை, பகலில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், எல்லாவற்றுக்கும் பரிசுத்த வேதாந்தத்திலே அர்த்தம் இருக்கிறது. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம்? மதுபானம் இருக்கிற வீட்டிலே அநேக மனைவிமார்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், துக்கம் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படுகிறது. என்னுடைய கணவர் மதுபானத்தினாலே அடிமையாக இருக்கிறார், என்னோட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என்று எத்தனையோ மனைவிமார்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய முடியவில்லை, குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை. காரணம் என்னவென்று நாம் பரிசுத்த வேதாந்தத்தில் பார்க்கும்போது யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள்? மதுபானம் குடிக்கிற வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, கஷ்டங்கள், சண்டைகள், எப்பொழுதும் வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனைகள். யாருக்கு புலம்பல்? அநேக மனைவிமார்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கு காரணமில்லாத காயங்கள்? அநேக மனைவிமாருக்கு கணவரால் வரக்கூடிய காயங்கள், அடிக்கிறார்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், எல்லாமே பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள்? மதுபானம் குடிக்கும்போது அந்த கண்கள் ஃபுல்லாக சிவப்பாக காணப்படும், சிவப்பு நிற கண்களாக காணப்படும். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் மதுபானம் இருக்கிற இடத்திலே போகும்போது அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு குறை காணப்படும். கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே அநேக குடும்பத்துக்குள்ளே இந்த தவறான ஒரு பாவ பழக்கம் காணப்படுகிறது. மதுபானம் இரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும் என்கிறார். மதுபானம் வந்து ஒரு நல்ல சிவப்பு நிற கலராக இருக்குமா, பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றுமா? அதை பார்க்கும்போது பளபளப்பாக தெரியும், ஆனால் அது மெதுவாக இறங்கும் என்கிறார். அது மாத்திரமல்ல, முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்கிறார். விரியன் பாம்பு கடித்தால் உடனடியாக மரணம் நேரிடும். பாம்புக்கு உள்ள எவ்வளவு விஷம் இருக்கிறதோ அவ்வளவு விஷம் மதுபானத்தில் இருக்கு என்று பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் காண முடிகிறது. உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். அநேக குடும்பத்திலே சாட்சியாக சொல்வார்கள், என் கணவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை, ஆனால் மதுபானம் குடித்துவிட்டால் அவரே போல ஒரு லோக்கல் யாருமே இல்லை என்பார்கள், ஒரு கெட்டவர் யாருமே இல்லை என்பார்கள், ஒரு தரம் மட்டும் இறங்கி விடுவார் என்பார்கள். ஆனால் மதுபானம் மட்டும் குடிக்கவில்லை என்றால் என் கணவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை என்பார்கள். ஆனால் பரிசுத்த வேதாந்தத்தில் பார்க்கும்போது உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் என்று நாம் பார்க்கிறோம். மதுபானம் அருந்தின உடனே வேற யாரையாவது பார்ப்பார்கள், அவர்கள் கண்கள் தன் சொந்த மனைவியை பார்ப்பதை விட மற்ற தேவையில்லாத காரியங்களை பார்ப்பார்கள். உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் என்கிறார். மதுபானம் அருந்தின உடனே வாயில கெட்ட வார்த்தைகள், மனைவியை அவதூறாக பேசுவது,
தரக்குறைவா பேசுவது, அசிங்கமா பேசுவது, கேவலமா பேசுவது, அசுத்தமான வார்த்தைகளை பேசுவது, உன் உள்ளம் தாறு மாறானவைகளை பேசும் என்று நாம் பரிசுத்த வேதாந்தத்தில் காண முடிகிறது. நீ நடு கடலிலே சயனித்திருக்கிறவனை போலவும் பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனை போலவும் இருப்பாய் என்கிறார். ஒரு நடு கடல்ல போய் நாம் வாழும்போது நம்மளோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காது. அதே போல மதுபானம் அருந்துற வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஒரு கடலிலே எப்படி ஆடிக்கொண்டே இருப்பார்களோ அதே போல மதுபானம் அருந்தின ஒரு நபர் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. அநேக குடும்பத்திலே மதுபானம் குடிக்கிற நபருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது சண்டைகள் கூட நடக்கும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. மதுபானம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மயக்கம் போல காணப்படும். அடித்தா கூட வலிக்காது. எனக்கு சொரணை இல்லை என்கிறார். மதுபானம் இருக்கும்போது சொரணை கூட இருக்காது. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் என்று நாம் பார்க்கிறோம். நைட்டு பார்த்தா மதுபானம் அடித்திருப்பார்கள். மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் எப்போ அந்த கடைக்கு போகலாம் என்று தன் உள்ளத்துக்குள்ளே யோசித்து கொண்டே இருப்பார்கள். இப்படியாக இந்த பகுதியை நாம் தியானிக்க முடிகிறது. இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது ஐயோ யாருக்கு வேதனைகள்! நம்முடைய வாழ்க்கையிலே மதுபானம் இருக்கிற வீட்டிலே வேதனை காணப்படும், துக்கம் காணப்படும், சண்டைகள் காணப்படும், புலம்பல் காணப்படும், காரணமில்லாத காயங்கள் காணப்படும். பல காரியங்கள் உண்டு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து என்னோட குடும்பத்தில் உள்ள பாவ காரியங்களை மன்னிங்க என்று நாம் கேட்கும்போது அவர் நமக்கு மன்னித்து விடுதலை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த பகுதியை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக நாளைக்கு பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்து போகிற கிருபை தாங்க ராஜா. இந்த நாளிலே காலையிலேருந்து இந்த நிமிஷம் வரை யாரெல்லாம் எந்தெந்த காரியத்திலே சிக்கியிருந்தார்களோ அவங்களோட எல்லா பாவத்தையும் மன்னிங்க. விசேஷமாக அந்த நாளில் நீங்கள் எங்களோட கூட இருந்தீங்களே, எங்களை பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போனாங்களோ அவங்களோட கையின் கரிகளை ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வியாபார ஸ்தலத்துக்கு போனாங்களோ அவங்களை வியாபார ஸ்தலத்தை ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. எங்கள் கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, எங்கள் சிந்தனை உள்ள பாவத்தை மன்னிங்க, எங்கள் இதயத்தில் உள்ள தேவையில்லாத நினைவுகள் எல்லா காரியத்தையும் மன்னிங்க ராஜா. தலையிலிருந்து உச்சங்கள் வரை எல்லாவையும் அப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நாங்கள் செய்திருந்தோமோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணீர் மணியை போல பாதுகாத்தீங்களா, அந்த எல்லா கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஜீவனுக்குள் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாள் முழுவதும் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களோட எல்லா தேவையும் சந்தித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய பதவியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தூஹா சே மகா ஸ்ரீஹாலஹரது. எத்தனை தரமோ நான் எச்சரிப்பு கொடுத்தேன், ஆனாலும் என் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. லீது நிமாலஹா ஸ்ரீஹாலஹரது ரபோஷாலா துனி மாக்கபது பெக்கேது நரிபா கபது லா துனி மாக்கரபது. என்னுடைய பாதவடிலே காத்திருந்து மனம் திரும்பும் போது நான் விடுதலை தருவேன் என்கிறார். ரீபௌஷாலா பது நி மாக்கரபது நிதிபா கரபது. அநேக குடும்பத்திலே மதுபானத்திலே பாவ பழக்க வழக்கத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். தூநாமார சந்தரபா கரபது. அவர்களுக்காக திறப்பில் நிற்க யாரு திறப்பில் நிற்பார்கள்? தூநாமா சி ஹாசி லாஹார தூதி தீப் ஷலபா கரபது லபது நிதி பா கரபது நிதி பெக்கேதுனா லிமௌஷால ஹந்துர பலா துனாமால ஹரது. ஒரு குடும்பத்திலே நான் திறப்பில் நிற்பேன் என்று அர்ப்பணிக்கிறார்கள். துனி மாசி ஹாசி லாஹார துரபலா ரிபௌஷாலபா துனிமா கரபது. மகளே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தூனா சே ஹாசி லாஹார துரிதி பதுனா லிபௌஷாலபது நிதிபா கரபது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளுக்குள்ள எல்லா காரியங்களுக்கும் நன்றி. உம்முடைய ஜீவனுக்குள் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் ஒப்பிடுகிறோம் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் பாவ பழக்கத்தில் இருக்கிறாங்களோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க. உம்முடைய பதவியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாள் முழுவதும் எங்களை எல்லா காரியத்திலையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பாதப்படியில் வந்து நிற்கிறோம் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசுக்கு ராஜா அப்பா தயவாக தயவாக மன்னிக்க வேண்டும். அந்த எல்லா குடும்பத்திலும் எல்லா பாவத்தையும் மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, அந்த குடும்பத்தில் சாபத்தை மன்னிங்க ராஜா. விசேஷமாக உம்முடைய பாதப்படியில் வந்து நிற்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. உம்முடைய கிருபை தந்து மீட்டெடுத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இப்பொழுதும் உங்கள் மகனோட யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதப்படியிலே எங்களை சாஸ்தாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதப்படியிலே அப்பா எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியத்தையும் உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா, சாஸ்தாங்கமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாங்கள் குறைவில் உள்ள பாத்திரங்கள் அப்பா, எங்களை உம்முடைய ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அந்த இடத்துல உள்ள எல்லா சூழ்நிலையும்
என் இயேசுகிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். அந்த இடத்துக்குள்ளே இயேசுகிறிஸ்து இரத்தத்தினால் வேலி அரைக்கப்பட்டு ராஜா எந்தெந்த சூழ்நிலை ஜெபித்து கொண்டாலோ அந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி உம்முடைய கிருபையினால் நிரப்பி இயேசுக்கு ரத்தத்தினால் வேலி அடைக்கப்பட்டு ராஜா அந்த எல்லா இடத்துல உள்ள குடும்பங்களும் அப்பா அந்த இடத்துல உள்ள எல்லா குடும்பங்களும் இயேசுக்கு நாமத்தினால் வேலி அடைக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள இந்த எல்லா குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துக்களே சொந்த தேசத்துக்கு வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்காங்க. மறுபடியும் தன் சொந்த தேசத்துக்கு வருகிறதுக்கு வாசலை தரங்க. உம்முடைய பாதவிலே சாஸ்தாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியத்தையும் சந்திக்கிறவரே உம்முடைய பாதவிலைங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் எங்களோட பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோட எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்களோட கூட வந்தீங்களே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டாலோ அந்த குடும்பம் இயேசுகிறிஸ்து நாமத்தினால இயேசுகிறிஸ்து ரத்தத்தினால கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும். பழுகி பெருக அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுகிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம், இயேசுகிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம், இயேசுகிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பிரிந்து போன குடும்பங்கள் இயேசுகிறிஸ்து நாமத்தினால இணைக்கப்படட்டும், இயேசுகிறிஸ்து ரத்தத்தினால இணைக்கப்படட்டும், இயேசுகிறிஸ்து நாமத்தினால இணைக்கப்படட்டும், இயேசுகிறிஸ்து ரத்தத்தினால இணைக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. திருமணம் ஆற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா காரியத்தையும் நீங்க ஒழுங்குபடுத்துங்க அப்பா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னீங்க, ஆயத்தப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துங்க, வரக்கூடிய மருமகனையும் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. எல்லா குடும்பத்தை எல்லா பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தி திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து கொடுங்காலோ அந்த குடும்பத்தில் எல்லா குடும்பமும் அப்பா அந்த வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளும் இயேசுகிறிஸ்து ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க, அவங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, அவங்களுடைய சாபங்களை மன்னிங்க. உம்முடைய பதவிகளை சாஸ்தாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை எல்லா காரியத்திலும் பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. நாளைக்குள்ள பரிசுத்தமிழ் ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆலயத்துக்கு போறதுக்கு கிருபை தாங்க. யாருக்கெல்லாம் அப்போ அந்த வாய்ப்பு இருக்கிறதோ எல்லா இடத்துலையும் இந்த வாசலில் தரங்க ராஜா. உம்முடைய பதவிகளை சாஸ்தாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே கெட்ட சொப்பனங்கள், கெட்ட தரிசனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி நீங்க எங்களோட கூட இருந்து பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அந்த இரவு நேரத்திலே பரலோக தரிசனங்களை தாங்க ராஜா, பரலோக சொப்பனங்களை தாங்க ராஜா. நீங்க எங்களோட பேச வேண்டும். அதிகால வேளையிலே இருட்டோடு எழும்பி உண்மை நாங்கள் பார்க்க வேண்டும், உம்முடைய பாதப்படியில் நாங்கள் காத்திருக்க வேண்டும். எங்களுக்கு நீங்க அந்த கிருபை தாங்க ராஜா. உம்முடைய பாதப்படி எங்களை சாஸ்தாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். லாது நாசி மகாசி லாஹாரது ரிபோஷாலபது நீ மாஹரபது. ஒரு குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டுக்காங்க அப்பா. அந்த கண்ணீருக்கு நீங்க மாற்றம் தர வேண்டும் ராஜா. அந்த வீட்டுல எல்லா கண்ணீர் எல்லாம் அப்பா நீங்க நீக்க வேண்டும் அப்பா. அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொண்டுக்காங்க. அந்த வீட்டுல எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து மறுபடியும் உமக்காக எழும்ப கிருபை தாங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்தி கொள்ளுங்க, உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல பலவீனத்து நிமித்தமா ஜெபித்து கொடுங்க. அந்த வீட்டுல எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுகிறிஸ்து நாமத்தினால் நிர்மலமாட்டு ராஜா. இயேசுகிறிஸ்து ரத்தினால் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். இயேசுகிறிஸ்து ரத்தினால் எல்லா பலவீன கட்டுகளும் எல்லாம் நீங்கட்டும் ராஜா. இயேசுகிறிஸ்து நாமத்தினால் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துகளே வியாதி நிமித்தமா ஜெபித்து கொண்டு ராஜா. அந்த குடும்பத்துல எந்த வியாதியை கொண்டு எந்த பிசாசம் இருந்தாலும் தேவையில்லாத எந்த சரீரத்துல இருந்த எந்த கிரியா இருந்தாலும் எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசுகிறிஸ்து ரத்தத்தினால இயேசுகிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படுது ராஜா. இயேசுகிறிஸ்து ரத்தத்தினால இயேசுகிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படுது ராஜா. அப்பா சரீரத்துல எல்லா பலவீனமும் நீக்கி சுகமாக தங்கிருட்டும். இயேசுகிறிஸ்து நாமத்துல சுகமாக தங்கிருட்டும். இயேசுகிறிஸ்து நாமத்துல சுகமாக தங்கிருட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க அப்பா. அநேக குடும்பத்தை கடன் மத்தியில ஜெபித்து கொடுங்க ராஜா. அந்த கடனை கொண்டு எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசுகிறிஸ்து நாமத்துல அழிக்கப்படுது ராஜா. இயேசுகிறிஸ்து நாமத்துல அழிக்கப்படுது ராஜா. இயேசுக்கு நாமத்தை அழிக்கப்படுது ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசுகிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படியிலே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தன நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசுகிறிஸ்து ரத்தத்துக்குள்ள வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. உம்முடைய பாதப்படியிலே எங்களை சாஸ்தாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களை மண்ணாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுகிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.